திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் அப்படின்றது செவ்வாயினுடைய ராசிங்க. பொதுவாக ஒரு பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாங்கல்யம் ஒரு பெண் ஏற்றுக்கணும் அப்படின்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப நல்ல நட்சத்திரங்க. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து தாலி பாக்கியம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னாலும் ஒரு பெண்ணுக்கு வந்து தாலி பாக்கியம் வந்து கடைசி வரலையும் தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கணும்னாலும் இது வந்து தன்னுடைய கணவன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்னாலும் அதற்கு வந்து முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மிருகசீரிஷம் தான். அப்போ இந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் அப்படின்றது ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து சமநிலையில் போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ஒரு கணவனாக இருந்தாலும் ஒரு மனைவியாக இருந்தாலும் ஒரு சமநிலையில் போகக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்துட்டு அவங்க இருப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த மிருகசீரிஷம் அப்படின்றத வந்து ஒரு கோபம் அதே மாதிரி செவ்வாய் இல்லையா, அப்போ எப்போவுமே வந்துட்டோனாக்கா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனஸ்டாக போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அந்த ஆனஸ்டாக போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து யார் வந்தாலுமே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து அசைக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதனோட புத்தி காமிக்காமல் இருக்காது இல்லையா. அப்போ வந்துட்டு ஒரு நேரத்தில் கணவனுக்கு அதிகமான கோபத்தை உண்டு பண்ணி சண்டை இழுத்து விடுறதும் ஒரு நேரத்தில் மனைவிக்கு கோபத்தை அதிகமாக உண்டு பண்ணி அதன் மூலியமாக வந்து சண்டை இழுத்து விடுறதும் இந்த மாதிரி வந்து ரொட்டீனாக வேலையை பண்ணிகிட்ருக்கோம். ஆக முதல்ல எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒரு தலைவலின்றது உண்டு தான். ஆனால் இது என்ன மிருகசீரிஷை பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமநிலையில் வந்து லைஃப் ஸ்டைலில் கொண்டு போகும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து என்னாக்கா இதில் ஒரு நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த நட்சத்திரத்தில் யார் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வார வாரம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நீங்கள் நவகிரகத்தில் உள்ள அங்காரக பகவானுக்கு அதாவது செவ்வாய் பகவான்னு சொல்லுவோம் அந்த செவ்வாய் பகவானுக்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலம்பரம் 6-7 அப்படி இல்லைன்னா நைட் 8-9 இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேருமே போயிட்டு தேங்காய் பழம் பூவத்தில் பார்க்கு. அதில் வந்து பழம் அப்படின்றது செவ்வரளி பழம் செவ்வாழைப்பழம் இதை வச்சு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். செவ்வாய்க்கு வந்து குங்குமத்தில் பண்ணுறது நல்லது. அந்த குங்குமத்தில் பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை அந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து கணவன் மனைவி இருவரும் நீங்கள் வந்து இட்டுக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த சண்டை சச்சரவுகள் அப்படின்றது வந்து வராது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இதற்கு வந்து ஒரு ரீமேரேஜ் தேவையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரங்கள் அப்படின்றது வந்து சண்டை சச்சரவுகள் இருக்கும் தவிர ஆனால் பிரியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்காது அப்படின்றத எடுத்துக்கணும். ஒருவேளை எந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் யாராவது கல்யாணம் பண்ணி அப்படி வந்து பிரிஞ்சிருக்கோம் அதில் வந்து எங்களுக்கு வந்து புரிதல் இல்லாமல் வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு சண்டை சச்சரவுலாம் பேசாமல் இருக்கோம் அப்படின்னா அதற்கு வந்து உங்களுடைய லக்னமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய லக்னத்திற்கு 7-8 குறியவனாக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் திருமணம் வந்துட்டு பண்ண ஒரு லக்னம் அதாவது லக்னன்றது ரொம்ப முக்கியம். அப்போது எப்படி நாம் வந்து ஒரு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்கிறோமோ முகூர்த்த லக்னமும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். 12 லக்னம் வரும், 27 நட்சத்திரத்தில் தாவி தாவி வரும். இப்போ நம்ம வந்து இந்த 27 நட்சத்திரத்தில் நாம் எப்படி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே நாம் வந்து பலாபலன் சொல்லிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் 27 நட்சத்திரத்துலேயும் அந்த லக்னம் வந்துகிட்டே இருக்கும். அப்போது அஸ்வினியிலேருந்து சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறேன் இல்லையா அதே லக்னத்தையும் நீங்கள் பாவிச்சுக்கிங்க, அது வந்து அப்படியே வந்து ஆப்டாக பொருந்தும். அதனால் வந்து இப்போ வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணாலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் லக்னம் வந்துட்டு அமைஞ்சாலும் அதாவது கல்யாண லக்னம் ஓகேங்களா அப்படி அமைஞ்சாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சண்டை சச்சரவோட போகுமே தவிர அது வந்து பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வராது. அப்படி ஒரு பிரேதல் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட ஜாதகத்தினுடைய கர்மா நிலையா இருக்குமே தவிர நீங்க பண்ண நட்சத்திரத்தினுடைய கர்மா நிலையா இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது அப்படின்றத தீர்மானமா எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ரீமேரேஜ் தேவையா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் அப்படின்றத எடுத்துக்கோங்க.